அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். கடகடன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் எப்போ மாதிரி நம்ம பேசிக் இது தான், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், பெருஞ்சீரகம், இவ்வளோ தான் பொருட்கள் நம்மளுக்கு தேவையானது. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு கடகடன்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, அந்த அன்னாசி பூ சொல்லுவோம்ல, அது போட்டுக்கலாம். அது போட்டு வாசனை வந்தோடனே வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூடவே அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய தான் போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. வேறு நிறைய ஸ்பைசஸ் கறி மசாலா அதெல்லாம் கிடையாது, இதுக்கு சும்மா தாளிக்க போடுறது தான். வெங்காயத்தை போட்டோடனே இந்த லீஃப், இது வந்து பிரியாணி லீஃப் சொல்லுவோம். இது வந்து அந்த பிரியாணிக்கு, நெய் சாதம், சிக்கன் குழம்புக்கெல்லாம் போட்டால் இது ரொம்ப வாசனை அது கொடுக்கும். இது பேண்டான் லீஃப்னு கூட சொல்லுவாங்க. இது போட்டால் ரொம்ப வாசனை குழம்பு நல்லாயிருக்கும். அது ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். இதில் ரொம்ப இல்லைன்னு கூட சொல்லுவாங்க சில ஊர்களில். இது போட்ட உடனே ஒரு நல்ல குப்புன்னு வாசனை ஏறுது. இந்த செடி கிடச்சிதுன்னா நம்ம வீட்லேயே கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு டெய்லி சமையலுக்கு நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது இந்த இலை யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஸ்வீட் ஐட்டங்களுக்கு கூட இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வெங்காயம் ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஓரளவு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுடலாம் அது கூடவே, அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாதி உப்பு இப்போ போடுங்க, அப்புறமா அடுத்த இதில் பாதி வெந்தப்புறம் போட்டுக்கலாம். மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இதை வதங்க விட்டுடலாம். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம அடுத்தது சிக்கனை போட்டுடலாம் அது கூட. சிக்கன்லாம் முதலே நம்ம நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு சமைக்கணும் எப்போவுமே. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு சிக்கன் ஒரு பாதி அளவு குக் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இதுக்கு கம்மியாக தான் போடணும். நான் இப்போ இதுக்கு 1 ஸ்பூன், இதுக்கு கொஞ்சம் நல்ல காரமான மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். மல்லித்தூள் இவ்வளோதான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு வேறு கரம் மசாலாலாம் போட வேண்டாம். இனிமேல் இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்ல வாசனையாக பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அந்த கலரு எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்ல ஓரளவு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு.
இனிமே இது வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா நைஸாக அரைச்சி அதை போட்டுற வேண்டியதுதான். போட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ குழம்பு. உங்களுக்கு இந்த லீஃபோட வாசனை இன்னுமே நல்லா கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கணும், பிடிக்கும்னு சொன்னால் கூட கொஞ்சம் இந்த லீஃப் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலர் நல்லா ரெட்டிஷாக வரும் இந்த குழம்பு. இந்த அளவு இருக்கட்டும். நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நெய் சாதம் அந்த மாதிரி இதுக்கெலாம் இது ஊற்றிக்க நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா அதுக்கெல்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விட்றலாம். அதை மூடி வச்சிட்றேன். கொஞ்சம் வேகட்டும். அப்படி குழம்பு திறந்து பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கலரே நல்ல ஒரு ரெட்டிஷாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். அதுதான் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு அதுதான் ஒரு இது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். அதை இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குழம்பு. இது வச்சா கண்டிப்பாக சப்பாத்தி இல்லைனா பரோட்டா வேணும்பாங்க. என் பேரன் ஜேடனுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவன் இதுக்கு பேரே டேடிமா குழம்புன்னு பேர் வச்சுருக்கிறான். டேடிமா உங்கள் குழம்பு வச்சு கொடுங்க இன்றைக்கி அப்படின்னு அவ்வளோ ஆசையாக கேட்பான். நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. எல்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.